ஹே காய்ஸ், வெல்கம் டு திங்ஸ் நோ வித் மீ சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கிட்னி. கிட்னியோட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து யூஜி ஏஹெச்எஸ் நெஃப்ரலஜி படிச்சிருக்கேன். ஸோ நான் படித்ததான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக வரும். கிட்னி இஸ் அ பேர் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன். நம்ம பாடியில் ரெண்டு கிட்னி இருக்குது, ஒன்று ரைட் சைடில் இருக்குது அண்ட் இன்னொன்று லெஃப்ட் சைடில் இருக்குது. இதை ஏன் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் சொல்கிறோன்னா, நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுனால எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் சொல்கிறோம். ஸோ நம்ம பாடியில் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. கிட்னி, யூரேட்டர், பிளாடர், இது மூணும் சேர்ந்ததை நம்ம யூரினரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்னியோட கலர் பார்த்தீங்கன்னா இது ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். வெயிட் வந்து மேலுக்கு 150 கிராம் இருக்கும், ஃபீமேலுக்கு 135 கிராம் இருக்கும். கிட்னியோட ஷேப் பார்த்தீங்கன்னா இது பெயின் ஷேப்பில் இருக்கும் அண்ட் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 11 சென்டிமீட்டரில் இருக்கும், வித்து வந்து 6 சென்டிமீட்டரில் இருக்கும் அண்ட் திக்னஸ் வந்து 3 சென்டிமீட்டரில் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாடியில் 2 கிட்னி இருக்குது, ஒன்று ரைட்டில் இருக்குது அண்ட் இன்னொன்று லெஃப்டில் இருக்குது. ரைட் கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னியை விட கொஞ்சம் கீழே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் கிட்னிக்கு மேலே வந்து லிவர் இருக்குது. ஸோ அதனால் ரைட் கிட்னி எப்போவுமே கொஞ்சம் கீழே இருக்கும் லெஃப்டை விட. கிட்னியோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். நம்ம பிளட்டில் இருக்க எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட்ஸ் அதெல்லாமே யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணும். பிஹெச்னால் என்ன, அது எப்படி மெயின்டைன் ஆகுறதுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீஷன், செக்ரீஷன், ரெகுலேஷன், மெட்டபாலிசம். கிட்னி எதை எக்ஸ்க்ரீட் பண்ணுது, எதை செக்ரீட் பண்ணுது, எதை ரெகுலேட் பண்ணுது அண்ட் மெட்டபாலிசம், இது நாலுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.